சிவாய நம. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய வணக்கங்கள். வாழ்க்கை பயணத்துல ரொம்பவே சுவாரஸ்யத்தை வழங்கக்கூடிய ஆன்மீக திருத்தலங்கள், சுற்றுலா தலங்கள், பொழுதுபோக்கு இடங்களுக்கான பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஒரு வழிகாட்டியா தான் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு இருக்கும். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ரத்னகிரி முருகர் கோவிலுக்கு தான் போக போகிறோம். இந்த ஆலயம் சரவணப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் 500 முதல் 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவிலினுடைய தலவரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல 100 ஆண்டுகள் தவம் செய்து அரக்கன் பல வரங்களை வாங்குறாரு. வரம் வாங்கின அரக்கன் தேவர்களை துன்பப்படுத்துறாரு. அவங்கள நிம்மதியா வாழ விடாம எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலுமே பின்தொடர்ந்து தொல்லப்படுறாரு. அந்த சமயத்துல இதை பார்த்த இந்திர தேவன் அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி தப்பி ஓட ஆரம்பிக்கிறாரு. தப்பி ஓடின இந்திரனை அரக்கர்கள் பின்தொடர்ந்து வராங்க. அந்த சமயத்துல இந்திரன் இந்த ரத்னகிரி மலைப்பகுதிக்கு வந்தப்போ முருகப்பெருமான் அவரை தன்னுடைய வாகனமான மயிலாக மாற்றி இந்த ஆலயத்துல காட்சி கொடுத்ததா சொல்றாங்க. அவர் மயிலாக மாறினதுனால அரக்கர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அற்புதமான திருவிளையாடல் நிகழ்ந்த இடம்தான் இந்த முருகப்பெருமானின் சரவணப்பட்டி ரத்னகிரி முருகர் கோவில். இந்த கோவிலில் மற்றும் ஒரு சிறப்பான சுவாரஸ்யமான கதை குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக குழந்தை வரம் இல்லாத ஒரு பெண்மணி இந்த ஆலயத்துக்கு வந்து தினமும் வழிபாடு செஞ்சுட்டு போயிருக்காங்க. ரொம்பவே கடுமையான விரதங்கள் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறாங்க. அந்த சமயத்தில் கோவிலுக்கு வரும் பொழுது இங்கே வந்து கோவிலை சுற்றி வராங்க. ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண்மணியும் தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத சொன்ன உடனேயே அந்த சிறுவன் தன்னுடைய பையிலிருந்து கொஞ்சமாக புனித சாம்பலை கொடுக்குறாரு. அந்த சாம்பலை நீங்கள் நெத்தியில் இட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் அதை நெத்தியில் இட்டுக்கிட்டு கோவிலை மறுமுறை சுற்றி வந்து பார்க்கும் பொழுது அந்த சிறுவன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த பெண்மணிக்கு குழந்தை பிறந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. தன்னுடைய பக்தைக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரில் வந்து காட்சி கொடுத்து முருகப்பெருமான் தான் அவங்கள ஆசிர்வதிச்சதா குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு உடனடியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்பவராக இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் அமைய பெற்றிருக்காரு. இந்த கோவிலில் மற்றும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறைகள்லேயே இயற்கையாகவே விநாயகப் பெருமானின் உருவமானது அமைய பெற்று அந்த சிலை தான் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சிலையாக அமைச்சிருக்காங்க. இந்த ஆலயத்தில் மற்றும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலினுடைய அடிவாரத்தில் சிவபெருமான் வன்னி மரத்து அடியில் காட்சி தராரு. இந்த கோவில் போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து சரவணப்பட்டிக்கு பேருந்துகள் இயக்கப்படுது. அந்த பேருந்துகள் மூலயமாக நீங்கள் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். இந்த கோவில் மலை மேலே இருக்கிறதுனால மலை ரொம்பவே சின்ன மலை தான், ஏற முடியாது அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. ஒரு 10 லிருந்து 15 நிமிஷம் டைம் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக மலை மேலே ஏறி போய் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வந்துட முடியும். இன்றைய பதிவு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.